சென்னை லயோலா கல்லூரி 1 கோடி ரூபாய் சொத்து வரி கேட்டதால் பெருநகர் சென்னை மாநகராட்சி வருவாய்த்துறை சார்பாக கல்லூரி நுழைவாளியில் நோட்டீஸ் அறிவிப்புகள் ஒட்டப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் யோகேஸ்வரன் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது லயோலா கல்லூரி நுழைவாயில் அனைத்து பகுதிகளிலும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு வருகிறது. இதற்கான காரணமாக சொல்லப்படுவது 1 கோடி ரூபாய் அவர்கள் சொத்து வரி கட்டவில்லை என்று கூறுகின்றனர். மேலும் இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். ராம்குமார், நகராட்சி மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் சொத்து வரி கட்டுவது வழக்கம். ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த இடத்திற்கு ஏற்ப மற்றும் சொத்துகளுக்கு ஏற்ப வரி விதிப்பது வழக்கம். அந்த வரியினை மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி அந்தந்த அலுவலகங்கள் சென்று கட்டுவது வழக்கம். அதே போல கடந்த 3 ஆண்டுகளாகவே சென்னை எல்டாம் தொட்டில் இருக்கக்கூடிய அந்த லயோலா கல்லூரி நிர்வாகத்தினர் 3 வருடங்களாக சொத்து வரி கட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு முறை இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் அந்த நோட்டீஸுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காத நிலையில்தான் தற்போது இறுதிக்கட்டமாக அந்த லயோலா கல்லூரி முன்பு நோட்டீஸ் ஆனது மற்றும் நோட்டீஸ் மற்றும் பேனர் ஆனது ஒட்டப்பட்டு வருகிறது. இதற்கு பின்பாவது இவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நோட்டீஸ் மற்றும் பேனரில் இடம்பெற்றுள்ள வாசகமாக இருக்கக்கூடியது. குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்ற 2017 முன்பு வரை பள்ளி மற்றும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த சொத்து வரி செலுத்த தேவையில்லை என்றுதான் சட்டங்கள் இருந்தது. காரணம், இங்கிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பலருக்கு இலவச கல்வி தரக்கூடிய காரணத்தால் சொத்து வரி செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை என்று அது ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் 2017 முதல் சொத்து வரி கட்டுவது வழக்க கட்டாயமாக்கப்பட்டது. காரணம், கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பார்த்தோம் என்றால் பணத்தை வாங்கிக் கொண்டுதான் நீங்கள் அந்த நுழைவு சீட்டை கொடுக்கிறார். அதன் காரணமாக நீங்களும் சொத்து வரி கட்டுவது கட்டாயம் என்று தமிழக அரசு ஒரு சட்டத்தை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து லயோலா கல்லூரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளைச் சேர்ந்த தாளாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சென்றார்கள். 2017 விசாரிக்கப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பில் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், எல்லாருமே சமம் தான், அதே போல பல்கலைக்கழகங்கள் வைத்திருப்ப தங்களுடைய சொந்த சொத்துக்களையே வைத்துள்ளார்கள், அதற்கு அரசுக்கு நீங்கள் சொத்து வரி செலுத்துவது கட்டாயம், அதனால் நீங்கள் நிச்சயம் சொத்து வரியை செலுத்த வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த 2017 தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் 2020 ஜனவரி மாதம் வரை லயோலா கல்லூரி நிர்வாகத்தினர் சொத்து வரி முழுமையாக செலுத்தவில்லை. மாநகராட்சி ஊழியர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது 1,05,00,000 ரூபாயானது நிலுவைத் தொகையாக இருக்கிறது. 2017, 2018, 2019 மொத்தம் 3 வருடங்களுக்கு இவர்கள் சொத்து வரி செலுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 வருடங்களுக்கும் சேர்த்து 1,05,00,000 ரூபாய் இவர்கள் உடனடியாக கட்ட வேண்டும். இதுவரை கிட்டத்தட்ட 8 முறை மாநகராட்சி தரப்பில் இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் அந்த நோட்டீஸ்க்கு எந்த ஒரு பதில் மனுவுமே இவர்கள் வந்து கொடுக்கப்படாத காரணத்தால்தான் தற்போது இந்த நடவடிக்கையில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அவர்கள் ஒட்டக்கூடிய நோட்டீஸில் பார்த்தவென்றால், இந்த நோட்டீஸைக்கு பின்பாவது இவர்கள் உடனடியாக நிலுவைத் தொகை இருக்கக்கூடிய சொத்து வரியாக இருக்கக்கூடிய அந்த 1,05,00,000 ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும். செலுத்தாத பட்சத்தில் நிர்வாகம் தவறினால் நிர்வாகத்தின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சொத்து வரியை மாநகராட்சி பெற்றுக்கொள்ளப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேற்கொண்ட ஒரு குழு வந்து அந்த சென்னை லயோலா கல்லூரி வாயில் முன்பு அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டு வருகிறது. இந்த நோட்டீஸை கிழிக்க கூடாது என்றும், சொத்து வரிக்கு முழுமையாக கட்டி முடிக்கும் வரை இந்த நோட்டீஸிற்கு ஒரு உரிய விளக்கம் தர வேண்டும், அதே போல அந்த நோட்டீஸை கிழிக்க கூடாது என்று அது அதிகாரிகள் இங்கு கல்லூரி நிர்வாகத்திடம் கூறிவிட்டு செல்கிறார்கள். தற்போது அந்த நோட்டீஸ் ஒட்டும் பணிதான் சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. ராம்குமார். உங்களுடைய விவரங்களுக்கு மிக்க நன்றி யோகேஸ்வரன்.